ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம்ச்ச ரிஷீனாம்ச்ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே, சுரஸ்ரேஷ்டாஜ தீமகே, தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், எம்ஏ அஸ்ட்ராலஜர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865509370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், நமது ஆத்ரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக குரு பெயர்ச்சி பலாபலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவகிரகங்கள் 9, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது. அதே மாதிரி ராசிகள் 12, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். இந்த 12 ராசியில் பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிகள் சொந்த வீடு. அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குன்னா, வாழ்நாள் முழுவதும் பிறந்ததுலேருந்து யாரும் சொந்த வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, பல வேலைகளாக வெளியில் போகிறோம். அதே மாதிரியே இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய கிரகங்கள், அவங்க வந்து சுற்றி வந்துட்டே இருந்தால்தான் உலகம் நிர்வாகம் பண்ணப்படும், உலகத்தில் எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுது, ஒரு ராசியை விட்டு ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இந்த பெயர்ச்சிக்கு கால அளவுகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அளவு. சூரிய பகவான் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கரன்லாம் 40-45 நாள், சனி பகவான் 2.5 வருஷம், ராகுகேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, குரு பகவான் மேஷ ராசியில் 1 வருடம் தங்கி ரிஷப ராசிக்கு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இப்போ வந்தாச்சு. அதுக்கு பேர் தான் குரு பெயர்ச்சி. அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு என்னைக்கு போகிறார், அப்படி போகிறதுனால இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான க்ரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், 1/5/2024 புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 1/5/2024 புதன்கிழமை சாயந்தரம் 5:10 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகளும் உண்டு, தீய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளும் உண்டு. அப்போது நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தால், இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புனிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட களஞ்சியம், இப்படியெல்லாம் பலவிதமான நூல்கள், இதிலெல்லாம் இருந்து எடுத்து அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பலாபலன்களைத்தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அப்போது அந்த பலாபலன்களில் பார்த்தோம்னா, நன்மை தரக்கூடிய பலாபலன்களும் வரலாம் சில ராசிகளுக்கு, சில ராசிகளுக்கு தீய பலாபலன்களும் வரலாம். அப்போ அந்த தீய பலாபலன்கள் வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல எழும். உங்களுக்காக வேண்டி, நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வேண்டி, நான் அந்த குரு பெயர்ச்சி என்று நமது ஆலயத்தில் குரு பகவான் சிறப்பு யாக வழிபாட்டு பூஜைகளை ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது 1/5/2024 குரு பெயர்ச்சி டைமில். அப்போ இந்த தீய பலாபலன்களை உடையவர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்து, சங்கல்பத்தில் கலந்து ஹோம பிரசாதத்தை பெற வேண்டும். அதற்கு ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன், அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, வீட்டு அட்ரஸ் அனுப்பணும். அதே நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பேயில் ரூபாய் 251 செலுத்தி முன்பதிவு, அதாவது இந்த குரு பெயர்ச்சி பூஜைக்கு முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது. நீங்கள் 12 ஆள் உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் ஹோமங்கள் பண்ண முடியும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியில் தீய பலாபலன்கள் உடைய ராசிகள் கண்டிப்பாக பரிகாரத்தில் கலந்துட்டு இந்த 1 வருட காலம்
குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி, அது போக நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார பலாபலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள், அதாவது மேஷராசியில் பல கோடி பேர், ரிஷபராசியில் பல கோடி பேர், ரிஷபம் மிதுனத்தில் பல கோடி பேர், இப்படி 12 ராசியிலும் பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்ல முடியும் இந்த பயிற்சிகளில். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குரு பகவான் பக்க பலமாக அருமையாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களில் வரக்கூடிய தீய பலன்கள் நமக்கு எதுவும் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பெயர்ச்சி காலங்களில் பொதுவாக அதிகமாக ஒரு ராசியில் தங்கிறது யாருன்னு பார்த்தா சனி பகவான் 2.5 வருஷம், ராகுகேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம். இந்த 4 பெயர்ச்சி டைம்லையுமே நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், நல்லதும் கூட. இப்போ இந்த சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9 8 6 5 0 9 8 3 7 0 9 8 6 5 0 9 8 3 7 0 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்தும் முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நான் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக, குரு பயிற்சி பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சிங்கிற பார்க்குறோம். முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்படி இந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரும் பொழுது மிதுன ராசியான நமக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அதாவது குரு பகவான் என்ன பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்குறார். மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். இவ்வளவு நாளாக பார்த்தோம்னா 11 இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பல விதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்த குரு பகவான் தற்சமயம் 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அப்படி வரும்பொழுது என்ன பலாபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லலை, புலிப்பானி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி நூல்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த இடத்துல குரு பகவான் வந்தால் இன்ன என்ன பலாபலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு. அப்போது 12 இடத்துல குரு பகவான் வரும்பொழுது மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவருடைய பாடல் முதல்ல சொல்லுது. அதுக்கப்புறம் விரிவுரை, வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டாரடி இழிவாய் ராமன் கை அம்பால் இடிந்து சிவலோகம் சென்றானடி தாயே ஊராரும் தூஷிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வார் நல்ல உத்தமனாயிருந்தாலும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் புலிப்பானி சித்தர் பாடல் அவர் எழுதினது. வன்மை உற்றிட ராவணன், ரொம்ப பலம் வாய்ந்த ராவணனுடைய முடி 12 வீழ்ந்துதான். ராமணேஸ்வரன் பேர், சிவபெருமானுக்கு சமமான பட்டத்தை வாங்கினவன் ராவணன், நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் தனக்கு நிகரான பட்டத்தை 5 நபர்களுக்கு கொடுத்தார், விக்னேஸ்வரன், சண்டிகேஸ்வரன், அதில் ராவணேஸ்வரன் ஒருத்தன். அசுரனாக பிறந்து மற்றவங்களாம் கூட தேவர்கள், அசுர குலத்தில் பிறந்து சிவபெருமானிடம் வரம் வாங்கினவன், தனக்கு சமமான பட்டம் அதான் ராவணேஸ்வரன் பேர், பலவிதமான பலம் பொருந்தியவன். அப்பேற்பட்ட அந்த ராவணனுக்கே குரு பகவான் 12 வரும்பொழுது தன்னுடைய அரசாட்சி போயிருத்து, 12 வீழ்ந்தது, முடி வீழ்ந்தது. ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டானடி இழிவாய், 12 குரு வரும்பொழுது ராவணன் மாண்டான் இறந்துட்டான். எப்படி, ராமன் கை அம்பால் இறந்து சிவலோகம் சென்றானடி தாயே, ராமன் அம்பு விட்டு ஒவ்வொரு தலையாக 10 தலை பெற்றிருந்தான், 10 தலையும் போச்சு, சிவலோகத்துக்கு போயிட்டான். ஊராரும் தூஷிப்பார், உலகத்தில் சுற்றத்தார் ஊரார் எல்லாம் நம்மளை வந்து தூஷிப்பார்னா திட்டுறது, வஞ்சனை பேசுறது, புறம் பேசுறது, மரியாதை குறைவாக நடத்துறது. சுற்றத்தார் கெடுதி மித்தச் செய்வார்,
உறவினர்கள் ரொம்ப கெடுதல் பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. நீ நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ் வினைக்கு என்ன செய்வாய், நீ நல்லவனாக இருந்தாலும் டைம் சரியில்லைன்னா நீ என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்கார் புலிப்பானி சித்தர். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசிக்கு உண்டாகுது. அப்போது விளக்க உரை என்ன கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார துக்கம், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் கீழ் தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பயம் உண்டாகும், தேவையில்லாத பயம், ஐயோ இதை என்ன பண்ண போகிறோமோ, அதை என்ன பண்ண போகிறோமோ, இப்படி இருக்க போகிறோமோ, இப்படியெல்லாம் பயத்தை ஏற்படுத்துவார். பிறகு வாகன பழுதுகள் அதிகம் ஏற்படும். நேற்றா வண்டி ரிப்பேர் பண்ணி வந்திருப்போம், இன்றைக்கி மறுபடியும் பிரச்சனை, அதே ரிப்பேருக்கு மறுபடியும் போகணும், வாகன பழுதுகள் உண்டாகும். போகும் வழியில் துக்கம் ஏற்படும், போகிற வழியிலெல்லாம் பிரச்சனைகள், இந்த வழி சரியில்லைன்னு அடைச்சிருந்தான்னா டேக் டைவர்ஷன், அதில் போனால் அதில் போக வழியில்லாம் பிரச்சனை. மன உளைச்சல் அதிகம் ஏற்படும், மனசு நொந்து போகணும், என்னடா இது எதுக்கு போனாலும் தட, இதில் போனாலும் பிரச்சனை, இப்படிலாம் மனசில் ஒரு வேதனைகளும் சங்கடங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நேரம். சிலருக்கு திடீர் திருமணம் உண்டாகுமா, எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, திடீர்னு திருமணம் எப்படி வேணாலும் நடக்கலாம், திடீர்னு எதிர்பாராத விதமான திருமணம் ஏற்படும். பிரயாண சங்கடம், போக்குவரத்தில் சங்கடங்கள், நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியாது, அதனால் நமக்கு வர வேண்டியது வராது. கஷ்டங்கள், வரவுக்கு மீறிய செலவு உண்டாகும், 5 ரூபா வருவாய் வந்தால் 50 ரூபா செலவாகும், வரவுக்கு மீறின செலவு, விரயஸ்தானம் இல்லை. வியாதி வளர்ச்சி அடையும், ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது எக்ஸ்டன் ஆகுமா, வியாதி வளர்ச்சி அடையும். மேல் அதிகாரிகளின் மூலம் துன்பங்கள் உண்டாகும், உத்தியோகம் பண்ணுற இடத்துல அலுவலகத்தில் பார்த்தோம்னால் நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க மூலமாக அதிகமாக குடைச்சல், தொந்தரவுகள், டார்ச்சர் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க, தாங்க முடியாது. செய்தொழிலில் மன அமைதி இருக்காது, சொந்த தொழில் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி மன நிம்மதியோடு வேலை செய்ய முடியாது, ஏதோ ஒரு குடைச்சல் பிரச்சனைகள், ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு தொழில் பண்ணோம். பொருள் களவு போகும், நம்மளுடைய பொருள் காணாமல் போகும், திருட்டு போகும், ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். கௌரவ பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய கௌரவங்களுக்கு மான மரியாதைகளுக்கெல்லாம் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரம். தாயார் தகப்பனாருக்கு உடல்நலக் கோளாறு இழக்க நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கு, பார்த்துக்கணும். அனைத்தும் விரயம் உண்டாகும், 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் இருக்கிறது பூரா விரயம் பண்ணித்தான் ஆகணும், அனைத்தும் விரயம். புத்தி கெட்டுவிடும், பல இடங்களில் அலைந்து பலரிடமும் அவமானம், கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு போட்டிருக்கார். இதெல்லாம் நான் சொல்லலை, புலிப்பானி சித்தர் பாடல்களில் சொன்னதும் விளக்க உரையில் போட்டிருக்கார். அப்போது அவசியம் பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியில் மிதுன ராசி நேயர்கள் வருகிறார்கள். இப்போ என்ன பரிகாரம் பண்ணுனா, இதிலிருந்து வெளியில் வரலாம், இத்தனை பிரச்சனைகள் இருக்கே, குரு பகவானை எப்படி திருப்தி பண்ணுறது, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக வேண்டித்தான் எங்களுடைய ஆலயத்தில் அந்த குரு பெயர்ச்சி அன்றைக்கு சிறப்பு யாக வழிபாட்டு பூஜைகள் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். குரு பகவான் குரு பெயர்ச்சி சிறப்பு யாக வழிபாடு பூஜைகள், இந்த பூஜைகளில் கண்டிப்பாக மிதுனராசினேயர்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் வேண்டாம், என்னுடைய அலைபேசி எண்ணை சொல்லுவேன், அந்த அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அனுப்பிவிட்டு வீட்டு முகவரியை அனுப்பி வைத்தால் நாங்கள் ஹோம பூஜைகளில் உங்கள் பெயர் சங்கல்பம் செய்து யாகத்தில் உங்கள் பெயர் சொல்லி ஹோமங்கள் பண்ணி யாக பிரசாதமாக மந்திரித்த கயிறு, ஹோம விபூதி, ஹோம மை, இந்த ரக்ஷை பிரசாதங்கள் தங்களுக்கு முகவரிக்கு அனுப்பி வைப்போம். அதை இந்த கயிறை கையில் கட்டிக்கணும், அந்த கருப்பு மையை டெய்லி வச்சுன்னு வரணும். இதற்கு பரிகார கட்டணமாக ₹251 மட்டும் தாங்கள் இதே அலைபேசி எண்ணுக்கு கூகுள் பேவோ ஃபோன்பேவோ செய்தால் மட்டும் போகும். பணத்தை அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நான் கேட்ட பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு முகவரி அனுப்பி வைத்தால் கண்டிப்பாக தங்களுடைய பெயரில் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு பரிகாரங்கள் செய்து தரப்படும். எனவே இந்த மிதுனராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய தீய தோஷங்களிலிருந்து விடுபட 9865098373 9865098373 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பரிகாரங்களிலே கலந்து கொண்டு
குரு பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.